வணக்கம் ஐராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் ஏர்பாட்ஸோட லைஃப் டைம் என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம சேனலில் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிவ்யூ பண்ணியிருந்திருக்கோம் அண்ட் செகண்ட் ஜெனரேஷன் வித் வயர்லெஸ் சார்ஜிங் கேஸ் நம்ம ஐராபின் ப்ரோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ண இந்த பர்டிகுலர் ஏர்பாட்ஸையும் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்திருக்கோம். ரைட் நவ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, ஓவரால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா மறக்காமல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அண்ட் இந்த ஐங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணியும் நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபேக் ஏர்பாட்ஸ் ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஏர்பாட்ஸ் ரிலேட்டடான முக்கியமான அந்த வீடியோவையும் வந்து நம்ம பண்ணியிருந்திருக்கோம். ஏர்பாட்ஸை பற்றி கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே எக்ஸ்பென்சிவ் தான். ஈவன் அவங்களோட ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து சார்ஜிங் கேபிள்லேருந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். அதில் முக்கியமாக இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணப்போ ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு ஹெட்ஃபோன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற பிராண்ட்ஸ் செனைசர் போஸ் இந்த மாதிரி மற்ற கம்பெனிஸ் டாப் பிராண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸில் அபவுட் 10,000 ருபீஸ் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஹெட்ஃபோன்ஸை வந்து உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருந்துட்டுருக்கு. இருந்தாலும் இதோட லைஃப் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு 2 weeks முன்னாடி ஒரு ஆர்டிக்கலில் வாய்ஸ் மேகசின் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து படித்தேன். ஸோ அதை நம்ம சேனல் ஆடியன்ஸோடு நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிலர் வந்து நீங்கள் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ ரைட் நோ பண்ணிட்டு இருப்பீங்க அண்ட் சிலர் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். எக்ஸிஸ்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த நியூஸ் வந்து ஷாக்கிங்காக இருந்தாலும் வேறு ஆப்ஷன் கிடையாது. பிகாஸ் ஏர்பாட்ஸை வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டால் நிறைய பேர் இதை விட்டுட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதோட கம்ப்ளீட் கன்வீனியன்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜர் ரீசனாக இருக்கும். அண்ட் அந்த அளவுக்கு வந்து ஈகோ சிஸ்டம்குள்ளே வந்து இன்டெகிரேட் ஆன ஒரு ப்ராடக்ட். நீங்கள் ஐபேட் வச்சிருந்தாலும் சரி, மேக்புக் வச்சிருந்தாலும் சரி, ஐஃபோன் வச்சிருந்தாலும் எல்லாத்துலேயும் சீம்லெஸ்ஸாக வந்து ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் ஆடியோ வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நாய்ஸ் கேன்சலிங் வந்து உங்களுக்கு கம்மி தான், இருந்தாலும் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஆடியோ குவாலிட்டி வந்து பேஸ் ட்ரபிள் எல்லாமே வந்து நல்லா இருக்கிறதுனால இதை விட்டுட்டு வெளியில் போகிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து யாருக்கும் மனசு வராது. அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஏர்பாடோட இண்டிவிஜுவல் ஏர்பாட்ஸில் மைக்ரோஃபோன் இருக்குது, அதே சமயத்தில் இதுக்குள்ளே வந்து பேட்டரியும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 90 mW பேட்டரி வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு 2 ஏர்பாட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜிங் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 300+ mAh பேட்டரி வந்து உங்களுக்கு இந்த சார்ஜிங் கேஸ்லேயும் தனியாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் எப்போ நீங்கள் சார்ஜிங் உள்ள பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக ஏர்பாட்ஸ் வந்து சார்ஜ் ஆகிறதுக்காக. அண்ட் இவ்வளோ சின்ன பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த ஏர்பாட் ஒவ்வொரு ஏர்பாடும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணும்போதும் ஜஸ்ட் லைக் உங்களோட ஐஃபோனில் எப்படி பேட்டரி ஹெல்த் மெயின்டைன் ஆகுதோ அதே மாதிரி தான் கெமிக்கலாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட்டரி லித்தியம் அயான் பேட்டரியும் வந்து உங்களுக்கு வந்து யூசேஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே அது மேலே இருக்கக்கூடியது பேர்ன் அவுட் ஆகி உங்களுக்கு இதோட ஹெல்த்துமே வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இது உங்களுக்கு லைஃப் டைம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வாய்ஸ் மேகசின் ஆர்டிக்கலில் நான் படித்ததும் நான் பர்சனலாக என்னோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணின அந்த மொமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே வந்து மேட்சிங்காக இருந்தது. ஸோ அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 18 months தான் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு ஏர்பாட்டோட லைஃப் டைம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 18 months அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2 years அண்ட் சிலருக்கு வந்து 2 years to 2.5 years வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து எவ்வளோ தான் ரெகுலராக சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த 2 years இந்த பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கொண்டு போய் திருப்பியும் வாரண்டி பீரியடில் இருக்காது பாசிபிலி, ஏன்னா 1 year தான் உங்களுக்கு வாரண்டி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஏர்பாடையும் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இண்டிவிஜுவல் ஏர்பாடோட ப்ரைஸ் வந்து 6,500 rupees வரும். ஸோ இதை நீங்கள் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஏர்பாட்ஸ் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஃபஸ்ட் கிளாஸான ப்ராடக்ட் அதுலேயெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. பட் நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கன்வீனியன்ஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு 18 months ஒரு கொஞ்சம் 18 months அப்புறம் நீங்கள் வந்து திருப்பியும் ஏர்பாடை இண்டிவிஜுவலாக ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, அதுக்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாரண்டி பீரியடில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, சார்ஜ் ஆகலை, வேறு ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னா ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் கொண்டு போனீங்கன்னா போது உங்களுக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. பட் அந்த வாரண்டி வாய்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த 2 years டைம் இந்த மாதிரி பீரியடில் உங்களுக்கு வரும்போது அதை முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் யூஸ்டு ஏர்பாட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 15 months அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 18 months யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட பேட்டரியை நீங்கள் கனெக்ட் பண்ணி எவ்வளோ நேரம் பேட்டரி வருதுன்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம். ஸோ அப்படி வரல அப்படின்னா அந்த 6,500 rupees எனக்கு தெரிஞ்சு அதை சேல் பண்ணுறதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸாக போயிடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து திருப்பியும் அதை ரீப்ளேஸ்
பண்ணிட்டு நீங்களே யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆர் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்டு ஏர்பாட்ஸ் வாங்குறவங்களும் வந்து இதை ப்ராப்பரா வெரிஃபை பண்ணிட்டு வாங்குங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அண்ட் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மட்டும் கிடையாது, நீங்க எந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் எடுத்தீங்கனாலும் சரி, 500 ரூபீஸ்க்கு வாங்கினாலும் சரி, 50,000 ரூபீஸ்க்கு வாங்கினாலும் சரி, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதோட பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி, அதோட மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேனே வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ்க்குள்ள தான் வரும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். மோர் தென் 2 இயர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சார்ஜிங் ப்ராக்டிஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னொரு 2.5 இயர்ஸ் வரைக்கும் வந்து அதோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகுதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. பட் இது ஏர்பாட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லா ஹெட்ஃபோன்ஸுக்கும் காமன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏர்பாட்ஸ் வாங்கும்போது நியூவாக இருந்தாலும் சரி, யூஸ்டாக இருந்தாலும் சரி, எதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்திருக்கும். வேறு எந்த க்வெஷ்சன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.